நான் உங்கள் கந்தசாமி. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஐஸ்வர்யா முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. அதாவது வலு மற்றும் வளாநிலை அப்படிங்கிறத வச்சு நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இன்றைக்கி நான் நடத்துகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எந்தெந்த டாபிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டுடுறேன். இன்றைக்கி வந்து வலு அண்டு வளாநிலை அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா? வலு அப்படின்னா என்ன, வளா அப்படின்னா என்ன, தமிழில் வந்துட்டு வளாநிலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி வலு அமைதி அப்படின்னு ஒன்றும் சொல்லுவாங்க. இந்த வலு அமைதி அப்படின்னா குற்றம், இந்த விஷயம் இது வந்து குற்றம், இது வந்து குற்றம் இல்லாத நிலை. பட் இது குற்றம் இருந்தாலும் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இப்படி எல்லாம் தமிழில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன கதை வந்து இந்த டாபிக் சம்மந்தமான ஒரு தகவல் தான். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த குழந்தை அப்படிங்கிற கான்செப்ட் நான் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தகவல் சொல்கிறேன். குயில் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலு, இருந்தாலும் அது வலு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். குயில் கத்தும், ஆக்சுவல் குயில் கூவும் இல்லையா, இதான மரபு சொற்களை நம்ம படித்த ஒரு தகவல். குயில் வந்து கூவுது அப்படின்னா அதை அப்படி தான் சொல்லணும். பட் குயில் கத்தும் அப்படிங்கிறது கூட ரைட்டு தான் அப்படின்னு நம்ம புலவர்கள் சொல்கிறாங்க. எப்போ எங்கே எந்த இடத்துலன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு தன் தாய் உணவு ஊட்டி கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து அப்போ தான் மழலை சொல் பேச ஆரம்பிக்குது. அப்போ அந்த தாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழந்தையிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, உலகத்தில் வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. தன் குழந்தை முத முதல்ல பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாயுடைய அந்த மகிழ்ச்சி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஃபீல் வந்துட்டு இருக்கும் அந்த தாய்க்கு. என்ன அப்படின்னா, தன் குழந்தை மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்குது, அந்த மழலை சொற்களை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குயில் கூவினால் கூட அந்த தாய்க்கு கழுத மாதிரியே அது கத்துதுன்னு தான். அந்த கத்துங்கிற வார்த்தை குயில் கத்தியது அப்படின்னு அந்த தாய்க்கு கேட்கும், புரியுங்களா? ஸோ அந்த இடம் பொருள் ஏவல் தகுந்த மாதிரி இந்த நம்ம சொற்கள் வலு, வலு அமைதி சொல்கிறோம் இல்லைங்களா, வளாநிலை, இந்த மாதிரி தகவல்கள்லாம் அங்கங்கே எந்தெந்த இடத்துல ஏதாவது சொல்லலாம், அது தவறில்லை ரைட்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல அந்த தாய்க்கு வந்து குயில் கத்தியது அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு புலவர்களும் ஏற்றுக்கிட்டுவாங்க, சரிங்களா? ஆனால் இலக்கண முறைப்படி பார்க்கும் பொழுது அது குற்றம், தவறு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தவறு ஆனாலும் தவறுங்கிற கான்செப்டை சொல்கிறது வந்து வலு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வலு அப்படின்னா குற்றம், குற்றம்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸிமம் பேசிகிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, எங்கள் மாமா வந்துச்சு அது பாட்டுக்கு என்னமோ செஞ்சது, அது பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மாமாங்கிறது ஒரு உயர்தனை பொருள், ஒரு உயர்தனையே சொல்லக்கூடிய ஒரு தகவல். ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அக்ரணியான்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மாடு வந்துச்சு, அது என்னமோ பண்ணணும் போணுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து அதுக்கு சரியாக செட் ஆகும். எங்கள் மாமா வந்துச்சு இது மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, இந்த நடைமுறையில் இந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குற்றமான செயல்கள், அதாவது குற்றமான சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதைத்தான் வந்து வலு அப்படின்னு சொல்லுவாங்க. வலு அமைதி அப்படிங்கிறதும் இந்த குற்றம் இல்லாத சொற்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க, புரியுங்களா? அப்போது இது தமிழில் வந்து நம்ம பேச்சு வழக்கில் இந்த அளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நம்ம மைண்டில் இருக்கும், அதையே தான் நம்ம எக்ஸாம்பிள் கொண்டு போய் நம்ம எழுதி வைப்போம். இப்போ நாளைக்கு எக்ஸாம்பிள் அப்படி கேட்டால் கூட, என் மாமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எந்த அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓ இப்படி தான் நம்ம மாமா கூப்பிட்றோம் இல்லை, இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குனு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் எது எது என்னென்ன வருது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த டாப்பிக்கில் முழுக்க பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, வளாநிலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றமற்ற ஒரு, அதாவது இலக்கணம், அதாவது குற்றமில்லாது பேசுவதும் எழுதுவது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வளாநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த வளாநிலையில் வந்து என்ன அப்படின்னா, மொத்தம் ஒரு ஆறு வகைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வைங்க. வளாநிலை ஆறு, வலு ஏழு வகைப்படும். ஏழு அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த லாவும் வலு இந்த லாவுக்கும் ஒரே மாதிரி வரும், புரியுங்களா? ஸோ வலு அப்படின்னா ஏழு வகைப்படும், வளாநிலை ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த வளாநிலை ஆறு வகைப்படும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு தேவை. அதாவது திணை வளாநிலை, பால் வளாநிலை, அதாவது இட வளாநிலை, கால வளாநிலை, வினா வளாநிலை, விடை வளாநிலை. சரி, எப்படி வரும் வார்த்தைகள் அப்படின்னா, இப்போ வந்துட்டு திணை அப்படின்னா செல்வி பாடினால் மாடு வந்தது, புரியுங்களா? செல்வி பாடினால் மாடு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். செல்விங்கிறது என்ன, உயர்தனி, மாடு வந்தது
இதை வந்து நம்ம சொல்லணும் அக்ரிணியா நம்ம சொல்லணும். ஸோ இதுல ஏதாவது தவறு வந்தால் அது வள வலுன்னு சொல்லலாம் அப்படிங்களா. இது வந்து என்ன சொல்றோம் வளாநிலை நம்ம சொல்லுவோம். செல்வி வந்தது வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பாடினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்பாலை குறிக்கிறனால இந்த இடத்துல சொல்றோம் என்ன வளாநிலை அப்படின்னா குற்றம் இல்லாத தூய்மையான வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்றோம். செல்வி பாடினால் மாடு வந்தது அப்படின்ட்டு. சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பால் வளாநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்லுவோம். பால் வளாநிலை அப்படின்னா கண்ணன் வந்தான் நாய் கடித்தது. ஏன் நாய் ஓடியதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதே நம்ம என்ன சொல்லலாம் பால் வளாநிலை அது இதுன்னு சொல்றது வந்து அக்ரிணியாகிய நாயை சொல்றோம். அதே மாதிரி கண்ணன் பாடின் அதாவது கண்ணன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆண் பாலை குறிக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்றோம் கந்தன் வந்தான் சரியான வார்த்தையா கண்ணன் வந்தான் சரியான வார்த்தை. இதே கண்ணன் வந்தால் அப்படின்னு வந்து வைங்க அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் கண்ணன் ஆண் பாலை குறிக்கிறது வந்தால் பெண்பாலை குறிக்கிறது. அப்போ பெண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை ஒரு ஆணுக்கு எப்படி வரும் ஸோ அந்த இடத்துல வரக்கூடியது நம்ம என்ன சொல்றோம் பால் வலு அப்படின்னு நம்ம சொல்றோம். வலுன்னா குற்றம் தானே. ஸோ பால் வலு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இந்த இடத்துல என்ன பர்ஃபெக்டாக இருக்கு அதனால பால் வளாநிலைன்னு சொல்லுவோம். இட வளாநிலை அப்படின்னா இப்போ வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்றோம் நீ வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ இடம் தன்மை புரியுங்களா முன்னிலை புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்தை வச்சு பேஸ் பண்ணி சொல்றது வந்து நம்ம என்ன சொல்லலாம் இட வளாநிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி கால வளாநிலை அப்படிங்கிறது நாளை வருவேன் நேற்று படித்தேன் அப்படின்னா நேற்று இன்று நாளை இதெல்லாம் காலத்தை குறிக்கக்கூடியது புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது கால வளாநிலை அப்படின்னு சொல்லிக்கலாம். வினா வளாநிலை அதாவது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி இது வினா வளாநிலை அப்படின்னு சொல்லுவோம். விடை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதுக்கு விடை சொல்லும் பொழுது சென்னை அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இந்த ஆறு வகைப்படும் அப்படிங்கிறது வளாநிலையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் ஒன்று உங்களுக்கு சிரமமாக வந்த மாதிரி தெரியல. இதில் வலு வளா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வளாநிலை அப்படின்னா பர்ஃபெக்டாக வர்றது வலுனா குற்றத்துடன் வருவது அது எத்தனை வேவப்படும் அதை என்னென்னு நம்ம சொல்லலாம் கேள்வியில் தான் கேட்டுப்போம். ஒரு வார்த்தை கொடுத்து வச்சுட்டு இது வலுநிலையில் வருதோ வளாநிலை வருதான்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். வலு குற்றமான ஒரு செயல் சொல்கிறோம். அதில் வந்து ஏழு வகைப்படும்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதான். அது கூட வந்து மரபு வலு அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கும். அதாவது என்ன சொல்றோம் தினை வலு அதே மாதிரி இது பால் வலு இடவலு என்ன சொல்றது கால வலு இந்த மாதிரி வரிசை வரும் பொழுது அதில் கடைசி நம்ம ஏற்கனவே ஆறு நம்ம சொன்னோம் அதோட ஆறோட ஒன்று ப்ளஸ் பண்ணி மரபு வலு அப்படின்னு ஒன்று நம்ம வச்சுக்கணும். இப்போ மரபு சொற்கள் அப்படிங்கிறது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமானது. அந்த மரபு சொற்கள் வந்து பின்னாடி அந்த புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கு. இது வந்து நாய் குறைக்கும் யானை பிளிர் இந்த மாதிரி சிங்கம் கொஜிக்கு முழங்கம் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி ஒரு ஷார்ட்கட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா அதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போது வலுங்கிறதுல மரபு வலு அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ணிப்போம். இப்போ வலுவில் மொத்தம் ஏழு என்னென்ன இருக்குது அதுக்கு என்னென்ன வகை சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திணை வலு அப்படிங்கிறது வந்து திணை எப்படி வரும் நமக்கு அப்படின்னா இதான் நான் சொன்ன மாதிரி திணைக்கு வந்து என் மாமா வந்தது வந்தது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அக்ரிணியை சொல்றோம். என் மாமாங்கிறது உயர்தனியை சொல்றோம். என் மாமா வந்தார் அப்படிங்கிறது தான் சரி புரியுங்களா. வந்ததுன்னு கொடுத்தது வந்து நம்ம என்ன சொல்றோம் இது வந்து உயர்தனியா அக்ரிணியா சொல்லப்படுறதுனால இது திணை வலு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு வேர்டை வச்சு தான் நாம் அது எந்த வகையான வலுவில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் புரியுங்களா. இது வந்து நமக்கு பார்க்க ஈஸியாக தெரியும் பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பெட்டருங்கிறது என்னுடைய தாட். ஏன்னா இதில் வந்து என்ன வலு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இங்கே திணை வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம வச்சுருக்கோம் புரியுங்களா. இதை வேறு விதமாகவோட கேட்கலாம் அதை நான் ஒவ்வொன்று வரிசையாக சொல்லிடலாம். இப்போ வந்து திணை வலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா அதுலேருந்தே வரிசை வந்துடலாம் சரிங்களா. பால் வலு அப்படின்னு நம்ம வந்துடலாம். பால் வலு வந்து கண்ணகி வந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ணகி வந்தான் புரியுங்களா. வந்தான் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த நேம கவனிக்கிறோம். இப்போ இது ஒரு விஷயம் இது ரெண்டாவது விஷயமும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ பால் அப்படின்னா ஆண் பாலை பெண்பால் இங்கே குறிக்கிறது இங்கே சொல்லப்படுறது பெண்பால். ஆனால் அங்கே வந்த வினை வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆண் பாலுக்கு உண்டான கான்செப்டை சொல்லியிருக்காங்க. இப்படி பால் வித்தியாசத்தில் வரக்கூடிய வலு என்ன சொல்கிறோம் பால் வலு அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கோம் புரியுங்களா.
கண்ணகி வந்தால் வர வேண்டிய இடத்துல கண்ணகி வந்தான்னு வந்திருக்கனால இது பால் வலு. புரியுங்களா? கேள்வி இதை தான் கேட்க போறோம், இது எவ்வகையான வலு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன, பாலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பால் வலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இடவழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இடவழு அப்படின்னா நாங்கள் வந்தார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நாங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறோம், தன்மை, தன்மை எடுத்துடைய பன்மை சொல்கிறோம். புரியுங்களா? தன்மை எடுத்துடைய பன்மைனா இந்த இடத்துல நாங்கள் அப்படின்னா நான் அப்படின்னா தன்மையை சொல்லிடுறாங்க, பல பேர் இருந்தால் அதை பன்மைன்னு சொல்கிறோம். நாங்கள் அப்படின்னா தன்மை எடுத்து பன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வந்தார்கள் அப்படின்னா இங்கே அதாவது ஆப்போசிட்ல படற்கழி எடுத்துடைய என்ன சொல்கிறது, பலர் பாடல் பற்றி சொல்லப்படுது. வந்தார்கள்னா பல பேரை ஆப்போசிட் அப்படின் சொல்கிறது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இடம் தன்மையாக முன்னிலையாக அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல வச்சுக்கலாம், நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் வந்தார்கள் அப்படின்னு அந்த படற்கை எழுத்துடைய பன்மையை சொல்லப்படுது. இங்கே தன்னிலை தன்கிட்ட இருக்கக்கூடிய தன்மையினுடைய பல விஷயங்களை பல பேரை சொல்லப்படுது இல்லைங்களா. நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறது படற்கையை சொல்லப்படுது. ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இடவழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பால் வலு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதை சாரி, பால் வலு நம்ம முன்னே பார்த்தோம். காலவலு நேற்று சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன சொல்லலாம், கரிகாலன் நாளை வந்தான். புரியுங்களா? இது வந்து புக்கில் வர எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மற்ற நாமளும் ஒரு கற்பனை பண்ணி ஒரு எக்ஸாம்பிளே கிரியேட் பண்ணக்கூடாது. புக்கில் வரக்கூடிய எக்ஸாம்பிளை மனப்பாடம் பண்ணுங்க, அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் தேவைப்படும், அதுதான் எக்ஸாம்பிளையும் கேட்க போகிறாங்க. சரியா? கரிகாலன் நாளை வந்தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோம், கரிகாலன் நாளை வருவான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபியூச்சர் அதாவது என்ன சொல்கிறது, எதிர்காலத்தை பற்றி நம்ம சொல்லணும். கரிகாலன் நாளை வந்தான், இதை அப்படியே வரிசை எழுதிக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், காலவலு. கரிகாலன் நேற்று வந்தான்னு சொன்னால் அது இறந்த காலத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம் இல்லைங்களா. ஆனால் கரிகாலன் நாளை வருவான் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல வந்தான் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எதிர்காலத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியதுனால என்ன பண்ணுறோம்னா காலவலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து வினாவலு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி முட்டையிட போகிறது என்னமோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சேவல் கொடுக்காது என்ன சொல்கிறோம், கோழி தான். புரியுங்களா? பெட்டையாக தான் கொடுக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சே ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா அது வினாவலு. புரியுங்களா? இந்த மாதிரி பொருத்தம் இல்லாத ஒரு வினாவை சொல்கிறது வினாவலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விடைவலு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளை பள்ளி திறக்கப்படுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த வினாவுக்கு என் அத்தைக்கு இடமில்லை, அதாவது என்ன சொல்கிறது, எந்த எங்கள் அத்தைக்கு உடல் நலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது கேட்குற கேள்வி என்ன, இவங்க சொல்கிற பதில் என்ன, முன்னுக்கு பண்ண முரணா தெரியுதா, இதை வந்து விடைவலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஈஸியாக இருக்குங்க, நான் இந்த இடத்துல எழுதி போடல. ஸோ இது வந்து வலுவில் வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்கள் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மரபு வலு அப்படிங்கிறது வந்து நாய் கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மரபு பிழை, நாய் வந்து என்ன சொல்ல குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ கத்தும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இடத்துல தவறாக சொல்லப்படுறதால என்னென்னா நாய் குறைக்குங்கிறது சரியான வார்த்தைக்காக நாய் கத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மரபு வலு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் மரபு வலுன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி வலு அமைதி அப்படிங்கிறது வந்து இலக்கண முறைப்படி குற்றமாக இருந்தாலும் புலவர்கள் அனைவரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கண ஆசிரியர்கள் சொல்கிற ஒரு தகவல்கள் தான். அது வந்து என்னென்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடு மாடு வளர்ப்பாங்க, அவங்கள வந்து அந்த விலங்குகள் வந்து கூப்பிடும்பொழுது பார்த்தா என் லட்சுமி வந்தால், இப்போ ஒரு மாடு இருக்குது அந்த மாட்டை வந்து ஏ மாடு எங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத விட மாடு வந்திருக்கு அப்படின்னா அதன் மீது அந்த விலங்கின் மீது வைத்த அன்பின் மிகுதியின் காரணமாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என் லட்சுமி வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்குக்கு ஒரு பேரை வச்சு அதை உயர்த்தனியாக்கி அவங்க கூப்பிடுவாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கண முறைப்படி தவறாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்கள் தவறலை என ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், வலு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் முன்னே ஒரு குழந்தைக்குண்டான கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஐஸ்வர்யா மேம் சார் உங்களுக்கு வந்து இந்த டவுட் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க நேம் என்ன சொன்ன என்ன அப்படின்னா அவங்க பேர் டக்குனு மைண்டுக்கு வரல, அதாவது ஐஸ்வர்யா முத்துசாமி. சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வலு வலுவா மீதி வந்து டவுட்டாக இருந்திருக்கு, இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு என்னென்ன டாபிக் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இந்த ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் கிளியர் பண்ணுறேன்.
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.